திரும்ப 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 நீ என்னையே திரும்ப சொன்ன, அப்படி கண்ணாடியை நான் திருப்பி போட்டுட்டு இருக்கேன்ல, நீ தானே சிஸ்டம் பக்கம் திரும்பணும். பைரவா சிரிப்பு, சாரி சிறப்பு. வணக்கம் இந்தியா கிரிட்ஸ் ரசிகர்களே, உங்களுடைய பாஸ்கி யுவர் ஃபேவரட் கஷாயம் வித் பாஸ்கி. பைரவா படத்துடைய விமர்சனம் ஸ்ட்ரெயிட்டவே வந்துட்டேன். அந்த அப்படி திரும்பின பார்த்தீங்களா, அப்படி டான் ஸ்டைலில், அதுலேயே வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் டானோட நம்ம ஹீரோ விஜய் மோதிரன்றது தான் கதை. இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது, அவுட் அண்ட் அவுட் விஜய் ஸ்கோப் படம் தான், கொஞ்சம் அந்த காலத்து படம் மாதிரி இருக்குது. எம்ஜிஆர் படத்துலலாம் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணும்போது சில அட்வைஸ்லாம் பண்ணுவார், நல்லது பண்ணுவார், எப்படி தரமாக நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு எஜுகேட்டிவ் வேல்யூ இருக்கிற அளவில் விஜய் சூஸ் பண்ண கேரக்டர் வந்து பர்ஃபெக்டான கேரக்டர். விஜயுடைய ஃபிட்னஸை நீங்கள் பார்க்கும்போது, மறுபடியும் சொல்கிறேன், பர்ஃபெக்ட் அத்லெட்டிக் பில்ட், டிப்பிக்கல் கிரிக்கெட்டர் பில்ட். வெறு உடம்போட வேறு ஸ்மார்ட்டாக ஓடுறார் ஒரு சேசிங் சீனில். அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக்ஸும் தேவை கிடையாது, பயங்கர மஸ்குலராகவும் இருக்கும், வேணாம் கரெக்டாக ஃபிட்டாக இருந்தால் எப்படி அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு. அண்ட் உங்களுக்கு தேவையான டான்ஸுக்கு டான்ஸு, பாட்டு பாடும்போது ஒரு பாட்டு, காமெடிக்கு திருநெல்வேலி ஸ்டைல் பாஷை ஸ்லாங் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்லாங்கில் பேசும்போது கடைசியில் சிரிப்பு மூட்டுறது, ஹீரோயின் கிட்ட கிண்டல் பண்ணுறது, இப்படி எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயங்கள். சென்டிமெண்ட்டாக பேசுகிறதுக்கு கோர்ட் ரூமில் நான் ஒரு சீன் வச்சுருக்கேன். அதனால் ஒரு விஜய் படத்தில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கணும்னு நினச்சின்னு நீங்கள் போகும்போது அத்தனை இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா சீன்ஸுன்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமான ஒரு சீன் வந்து, ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து ராங்காக ஹீரோயின் கிட்ட நடந்துட்டு அவருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாரு ஃபோன்லேயே, அவருடைய பொண்ணுக்கிட்ட பேச வச்சுட்டு. அந்த சீன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுந்துன்னு கிளாப் பண்ண தோணுது. அதே மாதிரி வில்லனுடைய சப்செட், இன்னொரு வில்லன் இருப்பார் இல்லையா, எஸ் டேனியல் பாலாஜி. இந்த டேனியல் பாலாஜி கிட்ட ஒரு மோதிர சீன் இருக்குது, துப்பாக்கியை வச்சுன்னு, எங்கிட்டயே துப்பாக்கியான்ட்டு. ஸோ அந்த மாதிரி மசாலா சீன்ஸ். ப்ளஸ் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு, இதில் வந்து கிரிக்கெட்டில் வந்து வில்லன் வந்து பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி, பயமுறுத்துற மாதிரிலாம் ஒரு சீன், டிப்பிக்கல் மசாலாவாக ஆரம்பிக்குது. டைரக்டர் அழகிய தமிழ் மகன். நிறைய விஜய் ஃபேன்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த படத்தை பற்றி, சார் எங்கள் தலைவர் படம் மாதிரி கிடையாது சார் அது அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி எலிமெண்ட் வந்து இல்லை, அந்த ஸ்டோரியை செலக்ட் பண்ணிவிட்டு டைரக்டர் பரதன் அதுக்கு ஒரு ஹீரோவாக விஜய் அது போட்டார். பட் அது ஃபேன்ஸ் அளவில் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ண படலை. பட் இப்போ என்ன பண்ணார், ஃபேன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ விஜய் ஸ்டைலுக்கே மாறிட்டு விஜய் ஸ்கோப்லேயே ஒரு படம் எடுத்தார். பட் அது இந்த டைரக்டருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒத்து போன மாதிரி எனக்கு தோணலை. டைரக்டர் பரதனுக்கு விஜயை இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு தெம்பு இருந்தது அப்படின்றது சந்தேகமாக இருந்தது. இந்த படம் எப்படின்னா, நார்மலாக வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, எனக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்குது அப்படின்னு நார்மலாக ஹீரோ தானே சொல்லுவாங்க. இதில் ஹீரோயினே சொல்கிற மாதிரி வித்தியாசமான ஒரு ரோல் ஹீரோயினுக்கு. மற்றபடி கீர்த்தி சுரேஷ் படத்தில் கீது சுரேஷ் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி சாதாரண 120 தான் போகிறாங்க. அப்பப்போ ஒரு டுவேட் பாடுறாங்க அவங்க. அப்புறம் வில்லன் வந்து ஜெகபதி பாபு. ஜெகபதி பாபு வந்து தெலுங்கு வில்லன், அவரை கொண்டாந்து நெல்லை தமிழ் பேச வச்சுருக்காங்க. அது என்ன புதுமைன்னு எனக்கு புரியல. வில்லனில் ஜெகபதி பாபு மட்டும்தானா இல்லையே அப்படின்னு மிரட்டுறது இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு, டேனியல் பாலாஜி. வேட்டையாடு விளையாடல, ராகவன் சாரி ராகவன் ப்ளீஸ் கவுண்ட் யுவர் டேஸ் ராகவன் அப்படின்னு முடி ஆட்டினே பண்ணுவார்ல. பட்டு திருநெல்வேலி பாஷன்னு சொன்னால் கூட என்னலே வேணாலே அப்படின்னு அதே ஸ்டைல்லையே ஃபாலோ பண்ணுறாரு. அதை கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டேனியல் பாலாஜி மியூசிக் சந்தோஷ் நாராயணன், அவர் வந்து ஒரு டைப் ஆஃப் மியூசிக், அது ஒரு பேட்டர்ன் ஒன்று செட் பண்ணிருக்காரு, இதுதான் என் பிராண்டுன்ட்டு. அது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்குது இல்லைன்னு சொல்ல, பட் அந்த பேட்டர்ன்லேருந்து மாறி வேறு டைப்பில் சில சாங்ஸை கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. பட் அது வந்து விஜயுடைய படத்துக்கு, ஸோ ரஜினி படத்துக்கு அடுத்தபடியாக விஜய் படத்துக்கு மியூசிக் போடுறாரு. இன்ட்ரடக்ஷன் சாங் ஆரம்பத்தில் ஒன்று இருக்குது, கடைசியில் ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்குது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் புரியவே இல்லை. அந்த சீன் போகிற ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டக் 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 டக்னு ஒரு 25 பேரில் ஸ்லோ மோஷனில் கதவு தட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரியே இருக்குது. இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து கதவு தட்டுவாங்க, பட் அதுவே பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்றது ஒரு சின்ன டவுட்டு. கடைசியில் பயங்கரமான ஒரு சூப்பர் ஃபைட் இருக்குது. அந்த சீனில் மியூசிக் வந்து பேத்தோஸ், அவள் பறந்து போனாளே அந்த மாதிரி ஒரு ஸ்லோவான ஒரு எஃபெக்ட், பேத்தோஸ் எஃபெக்ட் தேவையா? அப்புறம் இந்த வரலாவா வரலாவா அப்படின்னா அந்த கண்டக்டர்லாம் நார்மலாக லாரி பஸ் டிரைவர்லாம் வரலாவா வரலாவா பின்னால் வரலாவா அப்படின்னு வர, அந்த மாதிரியான ஒரு இம்பேக்டெலாம் ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு ஒருத்தர் ஸ்டண்ட்டு பண்ணும்போது ஆக்ஷன் பண்ணும்போது அது போருமா இல்லை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கணுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறது முன்னாடி நாங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது என்னன்னே புரியல. ஸோ இப்படி ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர்ஃபுல்லாக ஹீரோ வர்சஸ் வில்லன் அப்படின்னு 1-to-1 ஃபுல்லாகவே போயிருந்ததுன்னா அது வந்து இன்னும் பயங்கர பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கும். ஸோ சாதாரணமாக ஒரு எவிடன்ஸை தேர்றதில்ல, அந்த எவிடன்ஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், இல்லாட்டா ஹீரோவை ஒழிச்சிடணும். அந்த டைப்லேயே செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கொஞ்சம் இழுத்துனே போகுது படம். 168 மினிட்ஸ்,
யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஹீரோ யார் நடிச்சாலுமே 168 நிமிஷம் படத்தை பார்த்து பொறுமையாக பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் மக்களுக்கு இருக்கா அப்படின்றத டைரக்டர் கவனிக்கவே இல்லை. நியாயமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் படத்துலேருந்து டிலீட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காமெடின்ற பேரில் சில சீன்லாம் இருக்குது. காமெடிக்கு வந்து சதீஷ் ஹீரோ கூட கூட வர்றாரு, டார்லிங் டார்லிங் டார்லிங்னு விஜயும் சொல்கிறாரு, அவரும் சொல்கிறாங்க. அது என்ன டார்லிங்னே புரியல, ஃப்ரெண்டாக இருக்காரு, அப்பப்போ அட்வைஸ் கொடுத்துன்னே இருக்காரு. எந்த ஹீரோவுக்குமே இல்லை, எல்லாரையும் அடிக்க தெரியுது, ஊரையே திருத்த தெரியுது, ஊரை காப்பாற்ற தெரியுது, ஆனால் எந்த ஹீரோவுக்கும் லவ்வே பண்ண தெரியல. அதுக்கு மட்டும் கோச்சிங் வந்து ஃபுல்லாக கோச் கூட இருக்கிற ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டு வந்துனே இருக்காரு, அவர் என்ன ரோல் இல்லைன்னு புரியல. அப்புறம் காணவே காணும் படத்துலன்னு பார்த்தா எனக்கு இன்னொரு சீன் இருக்குது கடைசியில் அப்படின்ட்டு லாஸ்ட்டில் வர்றாரு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லையும் கிட்டத்தட்ட வந்து டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கப்புறம் புட்டின், நவாஸ் ஷெரீஃப் இவங்கள்லாம் வரத்துக்கான ஒரு பயங்கர பிரம்மாண்டம் இருக்கிற மாதிரிலாம் ஒரு கிளைமேக்ஸ் எதுக்கு கிரியேட் பண்ணாங்க, இந்த படத்துக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கேட்டிங்கன்னா, அப்புறம் நானும் வந்து சிரிப்பு, மிக சிரிப்பு அப்படின்னு நான் சொல்ல வேண்டியிருக்கோம். தயவுசெய்து அந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்காதீங்க. அண்டு இதில் வந்து ஓவரால் பழிவாங்கிற சப்ஜெக்ட்னா ஒரு வில்லன், ஒரு பயங்கரமான ஒரு டானை வந்து ஐ ஹவ் டு புட் இன் இஸ் பிளேஸ் அப்படின்னு ஹீரோ எழுந்துக்கும் போது துப்பாக்கி டைப்பில் விறுவிறுப்பாக ரேசியாக ஸ்க்ரீன் பிளே இருந்து ஆக்ஷன் பேக்டாக சீக்வன்சஸ் இருந்ததுன்னா அப்படி தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு க்ரைமை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சி வில்லனை கவுக்குறோன்றச்சே ஸ்பீடு ரொம்ப முக்கியம். அதுக்கு அந்த 168 மினிட்ஸ் பெரிய டிட்டரன் ஃபேக்டர் இருக்குது. கண்டிப்பாகவே ஒரு 125 to 130 மினிட்ஸுக்கு இந்த படத்தை ஸ்கேல் டவுன் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஹீரோ ஆங்கிள்லேயே கதை இன்னும் கொஞ்சம் இன்னொரு சைடு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் படம் போயிருந்ததுன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் விஜய் வந்து தன்னுடைய ஃபேஸ் வேல்யூவில் இப்படியே தான், வேறு எந்த கெட்டப்புக்கும் போகாமல் அப்படியே தான் வர்றார். இதில் கொஞ்சம் விக்கிவச்சன் இருக்கார், வித்தியாசமாக இருக்குது, அது என்ன சீக்ரெட்டுன்னு தெரியல, பட் அவர் இப்படி தான் இந்த ஃபேஸ் வேல்யூவில் தான் அவருக்கு ஹிட் ஆகிட்டு இருக்கு. மாஸ் ஹீரோ ஆறார், ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குரூவ்லேருந்து வெளில வர்றது கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி கதை யோசிக்கிறதுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிச்சானது, எப்படி யோசிக்கிறதுன்னு எனக்கு புரியல, அது அங்கே இருக்கிற க்ரியேட்டிவ் டீமுக்கு தெரியும். முடிவாக சொல்லணுன்னா வந்து இந்த இழுக்கிறது வந்து கிட்டத்தட்ட பைரவா வந்து கொஞ்சம் ஆனியன் ரவா மாதிரி இருக்குது, கொஞ்சம் அப்படியே இழுக்குது இல்லையா, அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கி இந்த வாரே வா அப்படின்னு பைரவாவை சொல்லியிருக்கலாம். அந்த ப்ரூனிங் பண்ணுறாங்களான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி.